கிறிஸ்தியத்துவுக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பையும் வாழ்த்துதலையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்டை ஒரு நாளை நமக்கு என்று கூட்டிக் கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். சோ இப்பேற்பட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு தொடர் பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான சத்தியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எத்தனாவது கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40வது கிளாஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம பார்த்துட்டு இருக்கிறத எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரபிள். ஸோ ஊமை, நம்முடைய ஆண்டவர் பேசின ஊமை, அவருடைய ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட ஓமைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல கடந்த வாரம் நம்ம என்ன ஓமையை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 கன்னிகள் ஓமை நம்ம பார்த்தோம். மத்திய 25வது அதிகாரத்துல இருக்கு 10 கன்னிகள் ஓமை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஓமை என்ன ஓமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஓமை, அது என்ன ஓமைன்னு பார்த்தீங்கன்னா த டேலண்ட்ஸ், இங்கிலீஷ் த டேலண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ இது தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளந்து ஓமை அப்படின்னு என்ன பண்ண நம்ம பார்க்கறோம். ஸோ அது எந்த புத்தகத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுவிசேஷ புத்தகத்துல 25வது அதிகாரம் 14-30 வரைக்கும் இந்த வசனம் இருக்கும். ஸோ இதுல பேசப்பட்ட இந்த ஒரு ஊமை தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், மத்திய 24வது அதிகாரம் நம்ம ஆண்டவர் மாபெரும் தீர்க்க தரிசனத்தை பேசி முடிச்சுட்டு அந்த தீர்க்க தரிசனம் முழுக்க முழுக்க எந்த காலப்பகுதியை குறிச்சு பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவு காலத்தை குறிச்சு பேசினார். அப்போ இந்த ஒரு அறுவடையின் காலப்பகுதியை குறிச்சு நம்ம ஆண்டவர் பேசியிருந்தா அப்படி பேசி முடிச்சுட்டு இந்த அறுவடை காலத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு எதை ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அறுவடை காலத்துல நடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அதை என்ன எந்த ஊமையில ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 10 கன்னிகை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ 10 கன்னிகை ஊமை நம்ம நல்லா தெரியும், அது வந்து முடிவு காலத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ பிரெஞ்சு புரட்சியில் ஆரம்பிச்சு 1899 ஆரம்பிச்சு நம்ம வந்து அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அது எது வரைக்கும் முடிய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்முடைய ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற இந்த பேரபிள் மத்திய 24வது அதிகாரம் முடிஞ்சிட்டு 25வது அதிகாரத்துல 3 பேரபிள் பேசுவார் தொடர்ந்து தொடர்ச்சியா. அந்த 3 பேரபிளுமே அடுத்தடுத்து அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணும். ஸோ இதுல எத்தனாவது பேரபிள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் பேசுறதுல 2வது பேரபிள், இதுல இந்த சீக்வன்ஸ்ல 2வது பேரபிள் பார்த்துட்டு இருக்கிறோம். அது தாளந்து ஊமை. ஸோ இந்த ஊமையினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷ யுகத்தின் முடிவுல வரக்கூடிய நியாய தீர்ப்பினுடைய தரம், எப்படி அந்த நியாய தீர்ப்பை தேவன் பண்ண போ நம்முடைய ஆண்டவர் பண்ண போறாருன்ற விஷயத்த நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேரபிள் பேசுவாரு. அதே நேரம் அந்த நியாய தீர்ப்பு அந்த முடிவு இந்த யுகத்தினுடைய முடிவுல அந்த நியாய தீர்ப்பின் மூலமா என்ன ஒரு ரிவார்டு என்ன பண்ண போறாரு கொடுக்க போறான்ற விஷயத்த நம்ம இந்த பேரபிள்ல பேசியிருப்பார், இந்த ஓமையில பேசியிருப்பார். அப்படி இந்த ஓமைய ஒரு கான்டெக்ட் இருக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படின்னா இந்த கான்டெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஓமை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னிகை 10 கன்னிகள் ஊமை. ஸோ அது முடிச்சுட்டு அந்த அந்த பேரபிள் பேசும்போது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம். அந்த பேரபிள் பேசி முடிச்சுட்டு அடுத்து எந்த பேரபிள் பேசுவார்னு பார்த்தீங்கன்னா இந்த தாளந்து ஊமை பேசுவார். இந்த தாளந்து ஊமை பேசி முடிச்சுட்டு அடுத்து எந்த பேரபிள் பேசுவார்ன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு செம்மறி ஆடு பிரிக்கிற ப்ராசஸ் பத்தி பேசுவார். இப்ப இந்த 3 ஊமையுமே எதுக்குள்ள நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த 3 ஊமையுமே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஊமை நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகள் ஊமை. அதை தொடர்ந்து எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாளந்து ஊமை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செம்மறியாடு விளையாடு. அது எப்போ நடக்க போகுது செம்மறியாடு விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய 1000 வருட அரசாட்சியோட வெளிப்படையான ராஜ்யத்தோட முடிவில். ஸோ நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா 1799 அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் ஆரம்பிச்சு முடிவு காலம் தானியல் சொல்லப்பட்ட அந்த முடிவு காலத்துல ஆரம்பிச்சு கிறிஸ்துடைய வெளிப்படையான ராஜ்யத்துல முடிவில் நடக்கிற 60 வரைக்கும் பேசுவார். இந்த 3 ஊமையில கவர் பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். அப்படின்னா இங்க நம்முடைய ஆண்டவர் இந்த ஊமைய எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசன வாசிக்கலாம் மத்திய 25வது அதிகாரம் 14வது வசனம். மத்திய 25வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இங்க வசனத்தை நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம போறார். அதுக்கு அடையாளம் நம்மளது இருக்குன்றார். அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் யார்,
அது யாரை அடையாளப்படுத்தும்? அப்படி அந்த மனுஷன் யாரும் கண்டுபிடிச்சிருமனா, அவருடைய ஊழியக்காரர்கள் யாரும் கண்டுபிடிக்கணும். அப்படி இங்க நம்முடைய ஆண்டவர் பேசுற உண்மையில அந்த மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் அருகில வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது பாத்தீங்கன்னா, சிலுவை மறிச்சுட்டு மூன்றாம் நாள் உயிர்த்து இருந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில ஒரு 40 நாள் பண்றாரு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சீஷனோட இருக்கிறார். சோ இருந்துட்டு பின்னாடி இந்த பூமியை விட்டு பரத்துக்கு ஏறும்போது, பரத்துக்கு ஏறும்போது அதான் இந்த வசனம் சொல்லுது, புறதேசத்துக்கு பிரியாணமாய் போகிற ஒரு மனுஷன் அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறாரு. அப்படி பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமே என்ன பண்ண கொடுத்துட்டு போறாரு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் போயிட்ட சில நாட்கள் பின்னாடி, சில நாட்கள் பின்னாடி எந்த நாள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, பெந்தேகோஸ்து நாள் வருது. ஸோ பெந்தேகோஸ்து நாள் வந்தது பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வேலையை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தேவனுடைய பிள்ளைகள் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்படின்னா அந்த மனுஷன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா அந்த ஊழியக்காரர் இல்லையா, சர்வன், ஹிஸ் ஓன் சர்வன் போட்டிருக்கோம், அவருடைய ஊழியக்காரர்னு போட்டிருக்கோம். அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய ஊழியக்காரர்கள் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா கொடுத்திருக்காரு இந்த விளக்கம். என்ன கொடுத்திருக்காருன்னா, ஹிஸ் ஓன் சர்வன், அவருடைய ஊழியக்காரர்கள்ன்றது யார பத்தி சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தாரை பத்தி பேசல. அதே நேரத்துல விசுவாச வீட்டா இருக்க பத்தி ஜென்ரலா இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன், அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்துல இருக்காங்க பாத்தீங்களா. இன்னும் சொல்ல போனா அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க, அந்த அழைக்கப்பட்ட நிலைமைகளை பத்தி பேசுறாரு போது அவங்கள பத்தியும் பேசல, யார் அவருடைய ஊழியக்காரர்கள் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி த கான்செக்ரேட்டட், யார் யார் தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் நம்முடைய ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். அவங்க கிட்டதான் என்ன கொடுத்துட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திக்கு மேல அதிகாரத்தை கொடுத்துட்டு போறாரு. அப்படின்னா அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அவர் கொடுக்கக்கூடிய சொத்துக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ப்பணிக்கப்பட்ட எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா, போன உண்மையில என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, புத்தி உள்ள கணிகை புத்தி இல்லாத கணிகை பிரிச்சாரா? புத்தி உள்ள கணிகைகள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, புத்தி இல்லாத கணிகை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க நம்முடைய ஆண்டவர் சொன்னார். இதை சொல்லி முடிச்சுட்டு அதே கான்செப்ட்ல ஒரு ஊமையை சொல்றார் வேற விதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா தாளந்தூமை. செகண்ட் டெஸ்ட் நம்முடைய ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை போக்கஸ் பண்ணி பேசக்கூடிய இந்த ஊமையில செகண்ட் டெஸ்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எந்த ஊமையில சக்சஸ் ஆன ஒரு குரூப் இருக்கு, ஃபெயிலியர் ஆன ஒரு குரூப் இருக்கு. போன ஊமையில நம்ம பார்த்தோம் சக்சஸ் ஆன ஒரு குரூப் இருந்துச்சு, ஃபெயிலியர் ஆன ஒரு குரூப் இருந்துச்சு. அப்படின்னா இந்த ஊமையில நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்ல போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆக குரூப் இது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஓமையை சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், இது ஃபெயிலியர் ஆக குரூப்னு சொல்றதுக்காக நம்முடைய ஆண்டவர் சொல்லாம ஒரு மிகப்பெரிய ப்ரிகாஷன் சொல்றார், மிகப்பெரிய ஒரு முன் எச்சரிப்பு நம்ம கொடுக்குறார். ஏன்னா இந்த ஓமை முழுக்க முழுக்க எந்த காலத்துக்கு எக்ஸாக்டா பொருந்தக்கூடிய ஊமை அப்படின்னு, இந்த அறுவடையின் காலத்தில் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புது சிருஷ்டிக்கு அருமையா புரியக்கூடிய ஒரு உண்மை, மேட்ச் ஆகக்கூடிய ஒரு உண்மை. சூசியத்தினுடைய முடிவில் வாழ்ந்துட்டு இருக்கிற அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சரியான உண்மை. பிரதருடைய நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, திருப்பி ரீகனெக்ட் ஆவாரு, நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஓகே. எங்க கட் ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு கடைசி ஸ்லைடு தான். ஓகே ஓகே. சோ இந்த ஓமை நம்முடைய ஆண்டு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, எதை போக்கஸ் பண்ணி பேசுறாரு பாத்தீங்கன்னா, திறன் கூட்டமா போயிடுவீங்கன்னு சொல்றதுக்காக இல்ல, எதுக்காக நம்முடைய ஆண்டு அந்த ஓமையை பேசுறாரு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்புக்காக இந்த ஓமை என்ன பண்றாரு பேசுறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உண்மை முழுக்க முழுக்க அறுவடை காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுவானுக்காகவே என்ன பண்ணப்பட்டதுன்னா பேசப்பட்டிருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த உண்மை பத்து கன்னிகள் உண்மையை பத்தி பேசும்போது நம்முடைய ஆண்டவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, முடிவு காலத்தில் ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்னா 1799 அப்ப யார் வரல, இன்னும் நம்முடைய ஆண்டவரோட இரண்டாம் வரைக்கும் வரல. 1871 முன்னாடி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்குது பத்து கன்னிகள் உண்மை போயிட்டே, நம்முடைய ஆண்டவர் பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மனவாளன் வந்துட்டார். வந்துட்டவர் மத்தியில என்ன ஆகுதுன்னு ரெண்டு குரூப் பிரிக்கிறாங்க, ஒன்னு சபை ஒன்னு திரள் கூட்டம். அப்படின்னு பண்றாருன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து அதை பிரிக்கிற விஷயத்த நம்ம சொல்றாரு. அது பத்து கணி ஓமை என்ன பண்ணுறது பாத்தீங்கன்னா, அதை புத்தி உள்ள கணிக்கு புத்தி இல்லாத கணி பிரியக்கூடிய விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இந்த பேரபிள் பேசுறாருன்னா, தாழ்ந்த ஓமை பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்துட்டதுக்கு அப்புறமா கணக்கு கேட்கக்கூடிய டைம் வந்துருச்சு. ஏன்னா கொடுத்துட்டு போன டைம் முதலாம் வருகையில அதை வச்சிட்டு இருக்கிற அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையும் கணக்கு கேட்ட டைம் வந்துச்சு, நான் வந்துட்ட கணக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவே புரிய வைக்கிறதுக்காகவே இந்த உண்மை நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. சோ இப்ப பேச ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, மத்தேயு 25:15. மத்தேயு 25:15, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். சோ இது நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கிட்ட எத்தனை தாலந்து, 5, இன்னொருத்தர்கிட்ட 2, இன்னொருத்தர்கிட்ட 1 தாலந்து. சோ கொடுத்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, போயிட்டாரு. அப்படின்னு அர்த்தம், யார் யார் தேவன் கிறிஸ்து அங்க அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன கொடுத்துட்டு போயிட்டாரு பாத்தீங்கன்னா, தாளந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கொடுத்துட்டு போயிருக்கிறாருமா, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனால் எவ்வளவு முடியுமோ, யார் யார் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்களால எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு ஏத்த தாளந்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படின்னா அர்ப்பணிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகள் எல்லாரும் கண்டிப்பா அவங்க கிட்ட அட்லீஸ்ட் 1 தாளந்தாச்சும் இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, பிரதர் எனக்கு தாளந்தே இல்லை பிரதர், எனக்கு எந்த தாளந்துமே இல்ல பிரதர், தேவன் எனக்கு ஏன் கூப்பிட்டாருன்னு தெரியல, கிறிஸ்து எனக்கு ஏன் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு தெரியல அப்படின்னா நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலாம் இருக்கும். ஆனா தெளிவா நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார், நம்முடைய ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவங்களோட திறமைக்கு அவங்களால எவ்வளவு எபிலிட்டி அவங்க கேப்பபிலிட்டி இருக்குதோ திறமை இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நான் தாளந்து கொடுத்துருக்கிறேன், அந்த தாளந்தை அவங்க பயன்படுத்த வேண்டும், அட்லீஸ்ட் 1 ஆச்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னா சத்தியத்துல வந்திருக்க எல்லாருக்குமே தாளந்து இருக்கா இல்லைங்களா, இருக்கு. அப்படின்னா இருக்குன்னா இப்போ 5 தாளந்து வாங்கினவர், 2 தாளந்து வாங்கினவர், 1 தாளந்து வாங்கினவர், இவங்க எல்லாருமே நேர வேலை இறுக்கமான பாதையில சபையா மாற முடியவும் முடியாது. இல்ல இல்ல 5 தாளந்து வாங்கினவர் தான் போக முடியும், 2 தாளந்து வாங்கினவர் போக முடியாது, இல்ல 1 தாளந்து வாங்கினவரெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமானா, இல்ல 5 தாளந்து வாங்கினவரும் சபையா போக முடியும், 1 தாளந்து வாங்கினோம் சபையா போக முடியும், 2 தாளந்து வாங்கினோம் சபையா போக முடியும். அப்படின்னா நம்ம ஆண்டவர் திறமை தக்கதா கொடுத்துட்டாரு, அதை பயன்படுத்துகிறவங்க எப்படி பயன்படுத்தினாலோ அதை வச்சு சபையா போறது தேவன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்படின்னா என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, தாளந்து வாங்கினவங்க அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து விடும். என்ன கம்பேர் பண்ணி பார்த்துருன்னா, எனக்கு 1 தான் இருக்கு, அவருக்கு பாரு 2 இருக்கு, அவருக்கு பாரு 5 கொடுத்துருக்காரு, ஏன் அவருக்கு மட்டும் தேவன் அதிகமா தாளந்து கொடுத்துருக்கிறாரு, நம்முடைய ஆண்டவர் அவருக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்குறாரு அதிகமா,
ஏன் எனக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா ஆக்சுவலா அஞ்சு தாளந்து வாங்கினவரும் அதுக்கு அதிகமா என்ன பண்ணி சம்பாதிச்சு கொடுக்கணும், ரெண்டு தாளந்து வாங்கினவரும் கொடுக்கணும், ஒரு தாளந்து வாங்கினவரும் கொடுக்கணும். அப்படின்னா இதுல யாருக்குமே நம்முடைய ஆண்டவர் பார்ஷியாலிட்டி பார்க்கல. கொடுக்கிற விஷயத்துல அஞ்சு தாளந்து வாங்கினவர் அஞ்சே கொடுத்தார், ரெண்டு தாளந்து வாங்கினவர் ரெண்டு கொடுத்தார், எக்ஸ்ட்ரா ரெண்டு, ஒரு தாளந்து வாங்கினவர் ஒன்னு கொடுக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் உன் திறமைக்கு ஒண்ணுதான் முடியும், எனக்கு நல்லா தெரியும், அதுல ஒண்ணு கொடுக்குறேன், அந்த ஒண்ணு என்ன பண்ண இன்னொன்னு சம்பாதி, உனால ரெண்டுதான் முடியும், நான் ரெண்டு என்ன பண்றேன் உனக்கு கொடுக்குறேன், அது ரெண்ட சம்பாதி, அஞ்சு கொடுக்குறேன் அஞ்சு டெவலப் பண்ணு. அப்படின்னா ஈக்குவலா எல்லாருக்கும் கொடுத்துதான் ஆகணும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இவங்க மூணு பேர் வாங்குறாங்க, அஞ்சு தாளந்து வாங்குறார் ஒருத்தர், ரெண்டு தாளந்து வாங்குறார் ஒருத்தர், ஒரு தாளந்து வாங்குறார். இப்ப இந்த ஓமை முழுக்க முழுக்க நம்மளதான பண்ணதை போக்கஸ் பண்ணுது. ஏன்னா இது எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கிறிஸ்து வந்துட்டு கணக்கு கேட்கக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துருக்கு நமக்கு. அப்படியே நமக்கு ஃபுல்லா பொருந்துன்னா, இப்ப நம்ம கிட்ட கிறிஸ்து கூட தாளந்துல நம்ம எத்தனை பேர் ஐந்து தாளந்து வாங்கணுங்க, எத்தனை பேர் ரெண்டு தாளந்து வாங்கணுங்க, எத்தனை பேர் ஒரு தாளந்து வாங்கணுங்க அப்படின்னு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். வசனம் வாசிக்கலாம் 25:16-17. மத்தேயு 25:16-17, ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான். போதும். அப்படின்னா இங்க ஐந்து தாளந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்து பண்ற சம்பாதிச்சிட்டார். அஞ்சு வாங்கினார், வேற அஞ்சு என்ன பண்ணார் சம்பாதிச்சிட்டார். ரெண்டு வாங்கினார், வேற ரெண்டு சம்பாதிச்சிட்டார். அப்படின்னா அஞ்சு வாங்கினவர் அதெல்லாம் பண்ணி இருக்கார், டபுள் ஆக்கி இருக்கார். ரெண்டு வாங்கினவர் டபுள் ஆக்கி இருக்கிறார். எப்படி இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்களா? அஞ்சு வாங்கணும் ரெண்டு வாங்கணுமோ, இங்க தமிழ்ல எப்படி போட்டிருக்கு ஐந்து தாளந்து வாங்கினோம் போய் அப்படின்னு இருக்கும், ஆனா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, இம்மிடியட்லி த ஒன் ஹூ ஹாவ் ரிசீவ்ட் த ஃபைவ் டாலண்ட்ஸ் வென்ட் அண்ட் ட்ரேடட் வித் தெம் இம்மிடியட்லி. அப்படின்னா அஞ்சு தாளந்து வாங்கணும் ரெண்டு தாளந்து வாங்கணும், இம்மிடியட்டா ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப குயிக்கா வேலை செஞ்சிருக்கிறாங்க. வேலை செஞ்சு போய் அஞ்சு சம்பாதிச்சிருக்கிறாங்க, ரெண்டு தாளந்து வாங்கணுங்க இம்மிடியட்டா, சின்ன கேப் கூட கொடுக்கல, வெயிட் பண்ணல, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு யோசிக்கல, இம்மிடியட் ரியாக்ஷன், இம்மிடியட் ஆக்ஷன். அவங்க எந்த விதத்துல பண்ணு பாத்தீங்கன்னா, டு நாட் ஹெசிடேட். அவங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, அது ஒரு கேர்லெஸ் நினைக்கல, உற்சாகமான அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஏன் இம்மிடியட்டா செய்யணும் தோணுச்சு அவங்களுக்கு? ஏன்னா அவங்க மாஸ்டர் கொடுத்த அந்த வேலைய, அந்த ஒரு தாளந்துகளை ரொம்ப சந்தோஷம் ப்ரீஷியஸா பார்த்தாங்க, ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க, விலை உயர்ந்ததா பார்த்தாங்க. அது கிடைச்ச உடனே சந்தோஷத்துல போறாங்க. இம்மிடியட்டா ஒருத்தர் போய் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். அப்படின்னா தாளந்து வாங்கினவர்கள் யார் யார் எனக்கு இந்த தாளந்து இருக்கும் கண்டுபிடிச்சிட்டுமோ, அது இம்மிடியட்டா நம்ம செஞ்சோம்னா, அந்த தாளந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஆண்டர் கொடுத்த அந்த தாளந்த சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதற்கு ஆசையோட நம்ம அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அர்த்தம். அப்படின்னு இப்ப நம்மளுடைய கேள்வி, அஞ்சு தாளந்து வாங்கினவர் யாரை அடையாள படுத்தோம், ரெண்டு தாளந்து வாங்கினவர் யாரை அடையாள படுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த அஞ்சு தாளந்து வாங்கினவர்கள் சத்தியத்துக்குள்ள நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அழகா சொல்ற ஒரு இடத்துல என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, அஞ்சு தளர்ந்து வாய்ந்தாலும் ரொம்ப 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 சொற்பம், அவங்க எல்லாமே அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது, ரொம்ப ரேர், ஒன்னு ரெண்டு தட்டி எடுக்கலாமா. ஆனா மெஜாரிட்டி இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில மெஜாரிட்டி நிறைய பேர் எத்தனை தாளந்து வாங்கினவர்களா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு தாளந்து வாங்கினவர்களா இருப்பாங்க. இந்த சபை வாய்ப்பு ஓடிட்டு இருக்கிற தேவடைய பிள்ளைகள்ல அதிக பேர் ரெண்டு தாளந்து வாங்கினவர்களா இருப்பாங்களாம், ரொம்ப ஃபியூ, ரொம்ப சிலர் மட்டும்தான் அஞ்சு தாளந்து வாங்கினவர்கள் இருப்பாங்களாம். அவங்களாம் எக்ஸ்ட்ரீமா சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க.
அவங்க அஞ்சு தாளந்து வாங்கணும் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில. உதாரணத்துக்கு நம்முடைய புரிந்து கொள்ளுறது நம்ம யாரா சொல்ல அப்படின்னு அஞ்சு தாளந்து வாங்கினவர் யாரா சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் கால சபையில அந்த அளவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு லைஃப், சாக்ரிஃபைஸ் லைஃப். எல்லா விஷயத்திலையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த வேலைய தாளந்துகளை முழுமையா பயன்படுத்தியிருக்கிறார் எல்லா விதத்திலையுமே எல்லா விஷயத்திலுமே. அந்த மாதிரி நம்மள யாருமே பண்ண முடியாது. அதனால அவர் சேர்ந்து தெரிஞ்சிடும். அப்படின்னா மெஜாரிட்டியா ரெண்டு தாளந்து வாங்கினா சத்தியத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஐந்து தாளந்து வாங்க ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. அந்த 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 அறிவு கூர்மை அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயமே சத்தியத்துல பயன்படுத்தாம அவங்க அதிகம் உலகத்துல இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஊழியம் பெருசா இருக்கும். ஆனா அதிகமா யார் தான் இருப்பான்னு பார்த்தோம், ரெண்டு தாளந்தான் வாங்கணும்னு பார்த்தோம். அப்படின்னா அந்த ரெண்டு தாளந்த வாங்கினவங்கள என்னென்ன தாளந்துன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தாளந்து தாளந்து சொல்றப்ப அது என்ன அது தெரிஞ்சாதானே நம்ம அதை இம்மிடியட்டா செய்யணும் அப்படின்னு தோணுமோ. அப்படின்னா அந்த தாளந்தனா என்ன அப்படின்னா நிறைய பேர் அர்ப்பணிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகள் மத்தியில எனக்குள்ள என்ன தாளந்தனே கண்டுபிடிக்காம இருக்கிறோம். நமக்கு நிறைய பேருக்கு தாளந்தே என்னன்னு கண்டுபிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னி வரைக்குமே. சில பேர் ஒரு ஒரு ஆர்டிக்கல் அழகப்பட்டுவார். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன தாளந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வாழ்க்கையே போயிட்டு இருக்குமா, வாழ்க்கையை முடிஞ்சிட்டு இருக்குமா கண்டுபிடிக்கிறதுக்கே. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன டேலண்ட்ஸ் தாளந்து தேவன் நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அது கண்டுபிடிச்சாலும் செய்ய முடியும். என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு கார் டிரைவ் பண்ணக்கூடிய தாளந்து இருக்கும், சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு தாளந்து இருக்கும், சில சகோதர சகோதரிகளுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிய சகோதர சகோதரிய அன்பு காட்டி அவங்கள நல்லா உபசரிக்கக்கூடிய ஒரு தாளந்து இருக்கும், சில சகோதர சகோதரிகிட்ட பணம் தாளந்தா இருக்கும், சில சகோதர சகோதரிகிட்ட திறமை அதாவது இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். சில உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, ஒரு கணவன் மனைவியா இருக்கிறாங்க, இப்போ கணவன் இங்கிலீஷ் நாலேஜ்ல குறைவா இருப்பாரு, ஒரு மனைவி இங்கிலீஷ் நாலேஜ்ல அதிகமா இருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம், அந்த சகோதரி இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த அந்த சப்ஜெக்ட்ஸை தமிழ்ல மொழிபெயர்த்து சகோதரி கொடுக்கலாம். அது அநேக சகோதர சகோதரிகளுக்கு போய் ரீச் ஆகுறது அது பிரயோஜனமா இருக்கும். அதே இடத்துல சில சகோதர சகோதரிகள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆடியோ சப்ஜெக்ட் கேட்டு எழுதுவாங்க, ஸ்கிரிப்டா எழுதுவாங்க, இதெல்லாம் ஒரு தாளந்து. சில சகோதர சகோதரிகள் சத்தியத்தில் இருக்க சகோதரர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு தாளந்து இருக்கும், சத்தியத்தின் அடிப்படையில் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு தாளந்து இருக்கும். சில சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சமைச்சு சகோதரர்களுக்கு சமைச்சு கொடுக்குற அந்த தாளந்து இருக்கும். சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நமக்குள்ள என்ன தாளந்து இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிச்சோம்னா பிரதர் எனக்குள்ள இந்த தாளந்து இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணும்போது, இம்மீடியட்டா அதை செயல்படுத்தும் போது, சந்தோஷத்தோட அந்த தாளந்தை பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நம்ம அந்த ரெண்டு தாளந்தை வாங்கினவர்களா என்ன பண்ணலாம் பத்தி இருக்கலாம். அப்படின்னா கணக்கு கேட்டிருக்கிற கிறிஸ்து வந்துட்டார். இப்ப நம்ம கணக்கு செட்டில் பண்ண போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு நாம் வாங்கின தாளந்துகளை நம்ம அதிகமா பயன்படுத்தி இருக்கிறோம். நிறைய பேர் இந்த ஓமை எப்படி புரிஞ்சிட்டு பாங்க பாத்தீங்கன்னா ஐந்து தாளந்து வாங்கினவர் அவர் தான் சபை, ரெண்டு தாளந்து வாங்கினவர் திரள் கொட்டம், ஒரு தாளந்து வாங்கினவர் ரெண்டாம் மரணம். இதுதான் நம்ம முன்னாடி கேட்ட இந்த ஓமையுடைய விளக்கம். ஆக்சுவலா அந்த ஓமையுடைய விளக்கம் வந்து என்ன பாத்தீங்கன்னா அது 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 எப்படி வராதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பேச அந்த கான்டெக்ட்ல இந்த ஓமை இப்படி வராது. அது நம்ம தவறா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஒரு சரியான இந்த ஒரு கான்டெக்ட்ல நம்முடைய ஆண்டவர் பேசிட்டு அந்த ஒரு தொடர்ச்சியில் நம்ம பார்க்கும்போது இதுல ரெண்டு வகுப்பாக மட்டும் தான் பிரிச்சு பேசுவார் நம்முடைய ஆண்டவர். ஒன்னு சபை, ஒன்னு திரள் கூட்டம். அப்படி அந்த சபை வகுப்பாருல ரெண்டு கேட்டர் இருக்கும். ஒன்னு ஐந்து தாளந்து வச்சுருக்கிறவங்க அது ரொம்ப ஃபியூ. ரெண்டு தாளந்து வாங்கின சபையில லட்சத்து நம்மளும் பேர்ல அதிகப்படியா எந்த தாளந்து வாங்கினவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தாளந்த வாங்கி அது ரெண்டை முழுமையா என்ன பண்ணிருப்பாங்க திருப்பி கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஸோ இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த தாளந்து எனக்குள்ள இருக்கு பிரதர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இம்மீடியட்டா அதெல்லாம் பண்ணணும் பாத்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது
பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதன் மூலமா என்ன பண்ணுவோம், சம்பாதிக்கணும் நம்ம. அப்படி அது அதை பயன்படுத்துறது மூலமா சம்பாதிக்கணும் பாத்தீங்களா, அந்த கெயின் வந்து பாத்தீங்களா, அந்த கெயின் இந்த பூமிக்குரிய ஆதாயமா இருக்காது. அது அது எங்க கெயின் ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, பரலோகத்துல கெயின் ஆயிட்டு இருக்கோம், ஆசீர்வாதமா போயிட்டு இருக்கோம். அப்படி ஆசீர்வாதமா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு கெயின் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு பயங்கரமா அப்ரிஷியபிளா அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப பாராட்டக்குரியதா அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப மினிமம். நம்ம என்னதான் நம்முடைய தாளந்த முக்குள்ள இருக்கிற தாளந்துகளை முழுமையா பயன்படுத்தி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினா கூட, ஆனா அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. யோசிச்சு பார்க்கலாம், இம்மீடியட் ஆக்ஷன், இம்மீடியட்டா கேரக்டர் காமிக்கூடிய தேவடி பிள்ளைகள், சத்தியம் கேட்ட உடனே. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் கேட்கிறோம், இந்த தாளந்தை நமக்கு தெரிய ஆரம்பிச்சு, இன்னிலிருந்து நான் இறங்குற முதல், இன்னிலிருந்து நான் செயல்படுத்த முதல் அப்படின்னு நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது, ஆரம்பிச்சா அது சபை குவாலிஃபிகேஷன், சபைக்குரிய ஒரு தகுதி, சபை ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆனா திரள் கூட்டம் எப்படி பண்ணுவாங்களாமா, அதுதான் அடுத்து சொல்றாரு. அந்த ஒரு தாளந்த வாங்கினவர் யார் தெரியுங்களா, திரள் கூட்டம் வகுப்பார். அவங்க எப்படி பண்ணலாமா, மத்திய 25:18 மத்தேயு 25:18 ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை என்ன பண்ண, புதைச்சிட்டார். புதைச்சிட்டார், எங்க புதைச்சிருக்கார், நிலத்துல போய் புதைச்சிருக்கிறார். அப்படி அது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்ட வகுப்பாரை அடையாளப்படுத்துது. ஆனா இதுக்கு நம்ம ஓமை பார்த்ததுல இவங்க யாரை பத்தி பாப்போம்னு பாத்தீங்கன்னா, யாருன்னு பாப்போம்னு பாத்தீங்கன்னா, இது இரண்டாம் மரணத்துக்கு போற குரூப், இது ரொம்ப டேஞ்சரான ஒரு குரூப் அப்படின்னு. ஆக்சுவலா இது அங்க அந்த கான்டெக்ட்ல நம்ம ஆண்டவர் பேசல, 10 கனி உமையில பிரிச்சு பேசினார், புத்தி உள்ள புத்தி இல்லாத. அதே மாதிரி இங்க பேசுவார், தாளந்த பயன்படுத்தினவங்க, தாளந்த பயன்படுத்தாதவங்க அப்படின்ற குரூப் நம்ம பிரிப்பார். அப்படின்னா இந்த உண்மையில இந்த ஒரு தாளந்த வாய்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்ட வகுப்பார். இவங்க எப்படி ஆக்ட் பண்ண மாட்டாங்கம்மா, அவங்க இம்மிடியட்டா செயல்பட்டாங்க, 5-2 வாங்கினவங்க. ஆனா ஒரு தாளந்த வாங்கினவங்க என்ன பண்ணா, இம்மிடியட் ஆக்ஷன் இருக்காது, இம்மிடியட்டா செயல்படுத்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சோம்பலின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்கும், அப்படியே கடந்து போவாங்க. பிரதர் இந்த மாதிரி ஒரு குணலட்சணத்தை மாத்திக்கணும்னு வசனம் சொல்லுது அப்படின்னு கேட்டா, நாளைக்கு மாத்திக்கலாம் பிரதர், தாளந்து இருக்கு, நீங்க பயன்படுத்துற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அப்புறம் பாத்துக்கலாம் பிரதர், இப்பே எப்படி ஆரம்பிக்கிறது, இப்பே ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கணுமா, இப்பே சகோதரர் உபசரிக்கணுமா, இப்பே நான் கார் டிரைவ் பண்ணணுமா, இப்பே நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணுமா, இப்பே சத்தியம் பேசக்கூடிய தாளந்து எனக்கு தெரிஞ்சு இப்பே ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் பிரதர் பொறுமையா. அதே நேரத்துல சபை சத்திய வசனத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு சொன்ன உடனே சபை இம்மிடியட்டா கீழ்படிஞ்சு தன்னுடைய குறைய மாத்திக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, அப்படி இல்ல. ஒருத்தர் சகோதர சகோதரிகள் நம்மளை பார்த்து, பிரதர் நீங்க இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட இந்த குறை இருக்குது, இந்த மிஸ்டேக் நீங்க பண்றீங்க, இந்த மிஸ்டேக் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொன்னா, அதுக்கு ரீசனிங் பண்ணி நம்ம அதை அவாய்ட் பண்றோம்னா, இல்ல இல்ல நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது எந்த மன யாருடைய மனநிலை பாத்தீங்கன்னா, திரள் கூட்டத்தாருடைய மனநிலை. நம்முடைய தவறை தேவன் சுட்டி காமிக்கும் போது இம்மிடியட்டா அதை சரி செய்யக்கூடிய மனநிலை இருந்துச்சுன்னா, அது சபையா நம்மளை வழிநடத்தும். இல்ல நான் வந்து அந்த குறைகளை தவறுகளை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் மாத்திக்கிறேன்னு சொன்னா, அது திரள் கூட்ட வகுப்பார நம்மளுக்கு நின்றோம். அதான் நான் பாக்குறோம், தொய்த்து வெளுத்தவர்கள் திரள் கூட்ட வகுப்பார். ஏன்னா அவ்வளவு கரை இருக்கு, அப்பப்ப கழுவாம சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியில வெளுத்து வாங்கும் போது மகாபுத்திர காலத்துல அப்ப கிளீன் ஆகிறோம் திரள் கூட வகுப்பார். அதுதான் பாக்குறோம், போய் புதைச்சிட்டாரா நிலத்துல அப்படின்னு அர்த்தம். இந்த திரள் கூட்ட வகுப்பாரா இருக்கிறோம்னா, நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஒருவேளை நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளோட தாளந்துக்குல நாம் திரள கூட்டதா கூட்டத்தான் மாறுவோம், சபையா மாற மாட்டோம் தெரிஞ்சுக்கலாம். அதை பிரிகாஷன் கொடுக்குற நம்ம ஆண்டவர், ஒருவேளை நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் செக் பண்ணிக்கின்றார். எப்படி, நிலத்துல போய் புதைக்கிறது, நிலம் அப்படின்னா பூமியை அடையாளப்படுத்துது. அது எதை அடையாளப்படுத்த சொல்றது பாத்தீங்கன்னா, த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கான்சன்ட்ரேட்டட் டு த லார்ட்
ஆர் பீயிங் பரிட் இன் எர்த்லி இன்ட்ரெஸ்ட் எர்த்லி அஃபயர். அதாவது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய வாய்ப்புகளையும் நம்முடைய திறமைகளையும் இந்த பூமிக்குரிய விருப்பத்துக்கும் ஆசைக்கும் புதைச்சிட்டுனா அதுக்கு பயன்படுத்திட்டோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் கொடுத்த தாளந்த நம்ம தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சத்தியத்திற்கு பயன்படுத்தாம பூமிக்குரிய விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னா அந்த தாளந்த எடுத்துன்னு போயிட்டு அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கணும் அர்த்தம் பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்த நிலத்துல புதைச்சிட்டு இருக்கிறோம். அப்படியே சில பேருக்கு நல்லா பேசக்கூடிய தாளந்த இருக்கும், சில பேர் பணம் தாளந்தா இருக்கும், சில பேர் செல்வாக்கு தாளந்தா இருக்கும், சில பேர் ஹெல்த் நல்ல தாளந்தா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, நிலத்துல புதைக்கிறவங்களா இருந்தா பரியிங் த டேலண்ட்ஸ் இன் பிசினஸ், அந்த தாளந்த நல்லா சிந்திக்கக்கூடிய தாளந்த, சத்தியத்தை நல்லா யோசிக்கக்கூடிய தாளந்த இருக்கும். அது யோசிக்க விட சத்தியத்தை அது எங்கயோ எதுக்குள்ள போட்டுப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த மைண்ட் எடுத்துன்னு போயிட்டு பிசினஸ்ல போட்டுருப்பாங்க. பிசினஸ்ல ரொம்ப என்கேஜா இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க பிசினஸ்ல. அதே இடத்துல பிளஷர் ஆர் ஸ்லோ, அதாவது ஒரு சந்தோஷத்துல ஒரு இன்பமான விஷயத்துல போய் நம்மளை மாட்டிட்டு இருப்பாங்க, அதுல ஒரு சோம்பலான பண்ணவனா இருப்பாங்க. என்ன காட்ட மாட்டாங்க பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் லவ். அவங்க கிறிஸ்து மேல சத்தியத்து மேல தேவன் மேல காட்டுற அன்புல ஒரு குறைவு இருந்துட்டே இருக்கும். அவனுடைய மணி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, மணி ஒரு தாளந்தா இருக்கும், அதை எடுத்து பிசினஸ் போட்டு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்றாரு, நிலத்தை தோண்டி புதைச்சிருப்பாங்களாம். அப்படின்னு அர்த்தம், பூமிக்குரிய விஷயத்துக்காக பூமிக்குரிய ஆசைக்காக அவன தாளந்த எடுத்து புதைச்சிட்டு இருப்பாங்க. ஃபியூச்சர் பயம் அவங்களுக்கு இருக்கும், ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோ, ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தினால என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பூமிக்குரிய காரியங்கள்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் சொல்றாரு, அண்ட் ஹைட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பெர்ஹாப்ஸ் அண்டர் கேர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பை வேஸ்டிங் கான்சன்ட்ரேட்டட் டைம் அப்பான் சயின்ஸ். அவங்க அர்ப்பணிக்கப்பட்ட நேரத்தை சயின்ஸ்ல போய் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதுல மியூசிக்ல, ஆர்ட்ல, அதாவது கலை, அது ஒரு பிசினஸ்ல, பாலிட்டிக்ஸ்ல, அதே இதுல பாத்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு மேட்டிமை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமா என்ன இருக்குதோ, இப்ப இந்த உலகத்துல இது போய் பண்ணா நமக்கு பெருமைப்படுவாங்க. நம்ம இந்த மாதிரி படிச்சா உலகத்துல நல்ல பெருமையா என்ன பண்ணணும் இருக்கலாம், நல்ல ஒரு அந்தஸ்தோ வாழலாம். அதுக்காக போய் இன்வெஸ்ட் பண்றது, பெரிய பெரிய படிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த அந்தஸ்துக்காக நம்ம போய் இன்வெஸ்ட் பண்றது. இந்த மாதிரி விசுவாசமுள்ள அர்ப்பணிக்கப்பட்ட தேவனை பிள்ளைகளா இல்லாம அவங்க அவங்களுடைய தேவன் கொடுத்த அந்த தாளந்துகளை, கிறிஸ்து கொடுத்துட்டு போன அந்த தாளந்துகளை எடுத்துன்னு போயிட்டு, தாளந்து எடுத்துன்னு போயிட்டு உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்காக, உலகத்தில் கிடைக்கிற பேரு புகழுக்காக எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உலகத்துல நல்ல பேர் வாங்கிட்டு இருப்பாங்க, நல்ல பிசினஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, நல்ல பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே எங்க பயன்படுத்த மாட்டாங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய சத்தியத்திற்காக பயன்படுத்த மாட்டோம். அவங்களுக்கு ஏன் நிலத்துல போய் புதைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இன்னொரு ஓமையை சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்டே, விதைக்கிற ஓமையில இந்த திறன் கூட்ட வகுப்பார் எந்த ஓமைக்குள்ள வரணும் பாத்தீங்கன்னா, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள். முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இதுல சிக்கிறவங்க. அப்படின்னா ஏன் பூமியில புதைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, உலக கவலை, பூமிக்குரிய கவலை, என்ன ஆகுமோ ஃபியூச்சர்ல, என்ன நடக்குமோ ஃபியூச்சர்ல, என் பசங்களுக்கு என்ன ஆகும், அவங்க சேர்த்து வைக்கணும், ஃபியூச்சர்ல என்ன பண்றது, எதுவும் நடந்துச்சுன்னா என்ன பண்றது, மற்றவங்க மாதிரி நம்ம கஷ்டப்படாம இருக்கணும்னா இப்பயே நம்ம சேர்த்து வைக்கணும், இப்படி நம்ம மைண்ட்ல போயிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த வகுப்பார் யார் திருவிழப்பட வகுப்பார், ஆனா நல்லா திரும்பி ஆண்டவர் வந்துட்டார், மாஸ்டர் வந்துட்டார், இன்னும் சொல்ல போன சப்ஜெக்ட் பிரகாரம் ராஜா வந்துட்டார், வந்துட்டு ராஜா இப்ப என்ன கேட்டு இருக்கிறார் வந்துட்டு கணக்கு கேட்டு கணக்கு கேட்டு கொடுங்க, யார் யார் எவ்வளவு தாழ்ந்து வச்சுட்டு இருக்கீங்களோ அதை ரிப்ளை கொடுங்க, அதனுடைய ஒரு ரிசல்ட்ட கொடுங்க கேட்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறோம், யார் ரொம்ப ஃபாஸ்டா போய் கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சு தாழ்ந்து வாங்கினா ஃபாஸ்டா போய் கொடுப்பாரு, ஏன்னா அவர் இம்மிடியட்டா வேலை செஞ்சவர். அதே மாதிரி ரெண்டு தாளந்த வாங்கினார், இம்மிடியட்டா போவாங்க, இங்க பாருங்க ஆண்டவரே இதோ சந்தோஷமா போவாங்க, ஏன்னா அவங்க சந்தோஷமா ஒர்க் பண்ணவங்க. ஆனா ஒரு தாளந்த வாங்கினார் எப்படி போவார் பாத்தீங்கன்னா,
அது நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இந்த ஐந்து தாளந்து வாங்க ரெண்டு தாளந்து வாங்கினவங்களுக்கு எத்தனை பேர் கொடுக்கும்போது ராஜா என்ன பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம் மத்திய 25 20 23 வரைக்கும். மத்தேயு 25 வசனங்கள் 20-23 முடிய, அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். வாங்கினவர் என்ன பண்றாரு, செட்டில் பண்றாரு. செட்டில் பண்ணும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். அப்படின்னு 5 அவர் பர்ஃபெக்டா செஞ்சா கூட கொஞ்சத்துல உண்மையா இருந்த, ஆனா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா இருக்கிறேன். அப்படின்னா நீங்க செஞ்சது கொஞ்சம் தான், ஆனா உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அதான் சொல்றாரு, அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு சொன்னார். அடுத்து இதே ஒரு வார்த்தை யாருக்கு சொல்லுவார் பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம், 2 வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். சோ ரெண்டு பேருக்குமே ஒரே ஸ்டேட்மெண்ட், ஒரே ஆன்சர் தான் கொடுப்பார். நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தில் உன் அதிகாரி என்ன பண்றேன் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷம் பண்ண பிரவேசி. அப்படி இந்த ரெண்டு வகுப்பாரும் சக்சஸ்ஃபுல் வகுப்பார், ஜெயிச்சுங்க. அப்படின்னா புத்தி உள்ள கன்னிகை ஜெயிச்சிட்டாங்க, அப்படின்னா ஜெயிச்சவங்க சபையா போறாங்க, அவங்க தான் யார போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா போய் சேர முடியும். அப்படி மனவாட்டியா போறவங்களை பார்த்துதான் நம்முடைய ஆண்டவர் சொல்ற வெல்டன். யாருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, பிதாவாகிய தேவனும் அவங்கள பார்த்துதான் வெல்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எல்லாரும் கணக்கு செட்டில் பண்ண போயிட்டு இருக்கிறோம், காலந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம், இப்ப நம்முடைய ஆண்டவர் வந்துட்டாரு, கணக்கு கேட்டுக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் கணக்கு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா தாளந்துகளை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மெத்துட்டு போகும்போது ஃபைனலா நம்முடைய ஆண்டவனோட பார்த்து என்ன சொல்ல போறார், வெல்டன் சொல்ல போறாரா, வேற எதனா வார்த்தை சொல்ல போறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 5 வாங்கின எதுவுமே கொடுக்கும்போது வெல்டன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குள்ள எப்படி இருந்திருக்கும் அந்த சந்தோஷம், எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா சந்தோஷப்பட்டோம். 2 வாங்கினவர் போயிட்டு வெல்டன் வாங்கும் போது எப்படி இருந்திருக்கும். நம்ம சில நேரத்துல பிள்ளைகளை சொல்லுவோம் சூப்பர் அப்படின்னு தட்டினோடனே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்க 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 ரிஸ்கெத்ததெல்லாம் எதுவுமே பெருசா தெரியாது, அந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்டா போதும், அந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும், எவ்வளோ உபத்திரவா இருந்தாலும், எவ்வளோ பாடுகளா இருந்தாலும் அது பெருசா தெரியவே தெரியாது. 5 வாங்கணும், 2 வாங்கணும், அந்த ஒரு வார்த்தைக்காகவே எக்ஸ்ட்ரீமா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 5 டபுள், 2 டபுள், ரெண்டு பேருமே 100% கொடுத்துருக்காங்க. 2 வாங்கினவர், நான் 5 மாதிரி இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இல்ல, 5 வாங்கினவர், ஐயோ எனக்கு ஏன் 5, அட்லீஸ்ட் 2 கொடுத்தா சீக்கிரம் நல்லா பண்ணிருப்பேன், பிரயோஜனப்படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா, இல்ல அவங்க கொடுக்கப்பட்டத எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நம்ம பண்ணிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம காதல கேட்குமா, கேட்டுச்சுனா ரொம்ப சந்தோஷம். அது கேட்கணும்னா அந்த சத்தம் எப்பவுமே நம்ம காதுல வந்துட்டு விழணும்னா அதை நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கை வாழணும், அதை நினைச்சு நினைச்சு நம்ம தாளந்த பயன்படுத்தணும். ஆனா அடுத்த ஒரு குரூப் வர்றார், இது ரெண்டுமே சபைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு போறவங்க. ஆனா அடுத்த குரூப் நம்ம பார்த்துருக்கிறோம், ஒரு தாழ்ந்த வாய்ந்தவர் எப்படி வர்றாரு பாத்தீங்கன்னா, எடுத்துன்னு வர்றார் செட்டில் பண்றதுக்கு. வசனம் வாசிக்கலாம், 24 வசனம், மத்தேயு 25 வசனங்கள் 24-25. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பாத்தீங்களா, அப்போ இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா,
யாரையே குற்றப்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா, எஜமானே குற்றப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், கடினமுள்ள ரொம்ப ஹார்ட் பர்சன் நீங்க, அது நல்லா தெரியும். அதனால நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், பயம் வந்துச்சு எனக்கு. அந்த பயத்தினால என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, எடுத்துன்னு போய் புதைச்சிட்டேன், வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு. அப்படின்னா அஞ்சு வாகனம் சந்தோஷமா வந்திருப்பாரு, ரெண்டு வாகனம் ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பாரு, ஆனா ஒன்னு வாகனம் எப்படி வந்திருப்பாரு பாத்தீங்கன்னா, பயந்து என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பயந்து அப்படிலாம் வர. அப்படின்னா அந்த ஒரு தாளந்த வாங்கினவர்கிட்ட அவருடைய இருதயத்துல என்ன எல்லாம் போயிடுச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை பத்தின ஒரு அன்பு அவருடைய இருதயத்தை நிரப்பாம அவரை பத்தின ஒரு பயம் அவருக்குள்ள என்ன பண்ணி நிரப்பிச்சு. என்ன பயம்னு பாத்தீங்கன்னா, ஐயையோ அர்ப்பணிச்சிட்டு வேற, நம்ம வேற இந்த பேப்டிசம் வேற எடுத்துட்டோம், சத்தியத்துக்குள்ள வந்துட்டு இதை வேற பேப்டிசம் எடுத்துட்டு நமக்கு இருக்கிற தாளந்த பயன்படுத்தல, நாளைக்கு நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது நம்ம என்ன 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 கொடுக்க போறான்னு தெரியலையே, எப்படி நம்மளை ஜட்ஜ் பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு பயத்தோட என்ன பண்றது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குது. அது திரள் கொடுத்தனுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா சபை பயப்படவே மாட்டாங்க, உற்சாகமா சந்தோஷமா, எவ்வளவு பாடுகள் அவமானங்கள் இருந்தாலும் சந்தோஷமா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இவர் பயந்துட்டு இவர் தப்பா யார புரிஞ்சுக்கிட்டாரு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் தப்பா புரிஞ்சுட்டாரு. புரிஞ்சு என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, நீங்க அநீதி உள்ளவர், நீங்க ரொம்ப கடினமானவர், நீங்க இறக்கமே இல்லாதவர், உங்ககிட்ட அன்பே இல்லை அப்படின்னு யாரையே குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் பாத்தீங்கன்னா, மாஸ்டரை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா ஆக்சுவலா யார பிளேம் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அர்ப்பணிப்பு இந்த ஒரு உடன்படிக்கை செய்த உடன்படிக்கைய இவர் நிறைவேற்றலாம் போனதுனால யார பிளேம் பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா, தன்னை பிளேம் பண்ணிருக்கணும். ஐயோ நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேனே, சரியா பயன்படுத்தலாம் அப்படின்னு இவரதான் பிளேம் பண்ணிருக்கணும். இவரை பிளேம் பண்றது பதிலாக யார பிளேம் பண்றாரு, யார குற்றப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை குற்றப்படுத்துறாரு. ஏன் குற்றப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்குள்ள ஃபியர் இருந்துச்சான். அப்புறம் திறன் கொடுத்துக்கு என்ன இருக்கும், பயம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின் Recording stopped. இப்போ அவருக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. பயத்தினால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, யாரே குற்றப்படுத்துறாரு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே குற்றப்படுத்துறாரு. என்ன குற்றப்படுத்துறாரு அப்போ யோசிச்சு பாருங்க, திரல் கொடுத்து என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா, பயம் இருந்துட்டே இருக்கும். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயத்துக்கு மேல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க கொடுத்த அந்த ஒரு தாளந்த அதை பத்திரமா வச்சிருக்கிற பாருங்க, அதுக்கே நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்ரோச் பண்றாரு. அதுக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்ற பதில் பாத்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம் மத்தேயு 25:26-27. மத்தேயு 25:26-27, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்ளுவேனே என்று சொல்லி. தெளிவா நம்முடைய ஆண்டவர் சொல்றா, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், அந்த திறல் கூட்ட வகுப்பாருக்கு என்ன பாத்தீங்கன்னா, பயம் இருக்கும். ரெண்டாவது என்னன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எவிடன்ஸ் கொடுக்குறாரு, அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு
பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே. விக்கட்னஸ், அதாவது எப்படியப்பட்ட ஒரு சோம்பலன்னு பாத்தீங்கன்னா, விசுவாச இன்மை. அர்ப்பணிச்ச அர்ப்பணிக்கு மேல அவருக்கு விசுவாசம் இல்லை, யாருக்கு கிட்ட அர்ப்பணிச்சுமோ அவரு மேல விசுவாசம் இல்லை. அது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. அப்படியேப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இருக்கிறாரு. அப்படி ஊழியக்காரனா இருக்கிறதுனால அவர் பண்ண அந்த உடன்படிக்கைய பிரேக் பண்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறார். பண்ணது யாரோட சித்தத்துக்காக, ஆண்டவரே தேவனே உங்க சித்தம் செய்யறதுக்காக நான் என்ன பண்றேன், அர்ப்பணிக்கிறேன்னு வந்துட்டு அவர் சித்தம் செய்யாம இவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால விசுவாச குறைச்சல் அவருக்கு இருக்குது. அதே ரொம்ப சோம்பேறித்தனத்தில் இருக்காரு. அப்படின்னா திரள் போட்டதான் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லேசினஸ், சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அப்படியே எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு கேரக்டருமே உடனே மாத்திக்க மாட்டாங்க, உடனே எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க தேவனுக்காக. அவருடைய வேலை ஊழியத்தை செய்யணும்னா அதுக்கு உடனே அவங்களுக்கு மனசு வராது. இவ்வளவு தூரம் நீ டிராவல் பண்ணி தேவனுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, பிரதர் ஏதாச்சும் ஆல்டரேஷன் இருந்தா, அது மாதிரி போவேனா, வேற எதனா ஆப்ஷன் இருக்குமா? அவை தைரியமா முடிவு பண்ணும், சந்தோஷமா செய்ய அந்த ஊழியத்தை. நைட் டிராவல் பண்ணோம், இல்ல நைட் ஃபுல்லா என்ன பண்ணுமா தான், தூங்காம ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, திரள் கூட்டத்தா இருக்கிறவங்க மைண்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, எப்படி அவாய்ட் பண்றது இந்த சூழ்நிலையை? எதெல்லாம் ரிஸ்கா தெரியுதோ அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில, அது எல்லாமே என்ன பண்ண பாத்தீங்கன்னா, ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மைண்ட் நமக்கு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணா என்ன யோசிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இது திரள போட்டதாரதான் நம்மளை கொண்டு போய் விட்டுருன்றதை புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் செய்யாம இருக்கிறதுக்காக தான் பிரிகாஷன் அந்த ஓமையை சொல்றேன். அப்படியாண்டது இது சோம்பேறித்தனமா நம்ம இருந்தோம்னா, குணலட்சணத்தை மாத்திக்கிற விஷயத்துல, கேரக்டர் காமிக்கிற விஷயத்துல, அதே நேரத்துல தேவன் ஊழியத்தை செய்யற விஷயத்துல, கண்டிப்பா நம்ம யாராலும் போகணும் பார்த்தீங்கன்னா திரள் போட்டமாக போவோம். சபை எப்படி இருக்குன்னா, விசுவாசத்தினால எவ்வளோ பெரிய ரிஸ்க்னா எடுப்போம் தேவனுக்காக. அவங்க தேவன் மேல வச்சிருக்க விசுவாசத்தையும் கிறிஸ்து மேல வச்சிருக்க விசுவாசத்துக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான பண்ணணும் பாத்தீங்கன்னா, ரிஸ்க் எடுப்பாங்க. அது ஏன் அப்படி ரிஸ்க் எடுத்து அவங்க டயர்டாக மாட்டான்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும், தேவனுக்கு ஊழியத்தை செய்யறோன்ற சந்தோஷம் இருக்கும், தேவனுக்காக என்னோட தாளந்த பயன்படுத்தின ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்றாருங்க நம்முடைய ஆண்டவர், கோம்பலான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு 28:29 28:29 அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 தாளந்தை வாங்கி 10 தாளந்து இருக்கிறவங்க கொடுக்குறாரு. அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் தேவனுடைய ஊழியத்துல ரொம்ப பிஸியா ரொம்ப உற்சாகமா வேலை செஞ்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இன்னும் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனா யார் அவர் கொடுத்த அந்த தாளந்துகளை பயன்படுத்தாம போறாங்களோ, கடைசியில அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி திரள கூட்ட வகுப்பார் நல்லா உற்சாகம் ஓடிட்டு தாளந்துகளை பயன்படுத்தினா சபையா போயிடலாம் நம்ம. ஒருவேளை இந்த மாதிரி தாளந்துகளை பயன்படுத்தாம போயிட்டோம்னா, நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, வெல்டன் சொல்ல மாட்டாரு, வெல்டன் சொல்ல மாட்டாரு. திரள கூட்டத்தை பார்த்து என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, 30 வசனம் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்படிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், வெல்டன் சொல்றது எப்படி இருக்கும், பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்றது எப்படி இருக்கும், அந்த வார்த்தை நம்ம கேட்கணுமா? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், அதான் ரசூல் சொல்லும் போது அழகா சொல்றாரு, அந்த அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ட், எந்த லாபமுமே இல்லை. அவங்கதான் யாரும் கிரேட் கம்பெனி கிளாஸ் கூட்ட வகுப்பார், அந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அவங்களை என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா, புறம்பான தள்ளி போடுங்க, அங்கே அழுகையும் பற்கடி உண்டாகும். ஸோ இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த தாளந்து 1 தாளந்து புதைச்சவர் 2 மரத்துக்கு வரவர் நினைச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா அது யாரை பத்தி பேசப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்ட வகுப்பாரை பத்தி பேசுறது. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடுங்க அப்படின்னா, இந்த அழுகையின் பற்கடிப்பு யார் யாருக்கா வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல
சுவிசேஷ புத்தகத்துல மத்திய சுவிசேஷ புத்தகத்துல யாரெல்லாம் சொல்லிக்க பாத்தீங்கன்னா பரிசேய சுவிசேஷத்துக்கு இந்த அழுகையின் பற்கடிப்பு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த ஒரு கலைகள் வகுப்பார், ஒட்டுமொத்த கலைகள் கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மண்டலம், அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் இந்த அழுகையின் பற்கடிப்பு வரும். அடுத்து இன்னொரு குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈவல் சர்வன்ட், பொல்லாத ஊழியக்காரன். நம்ம பார்த்திருக்கோம் மத்திய 24 உண்மையுள்ள ஊழியக்காரன் இருந்தார், பொல்லாத ஊழியக்காரன் இருந்தார். அந்த பொல்லாத ஊழியக்காரன் யாரோ அவருக்கு அழுகையும் பற்கடிப்போம். அதே இடத்துல அந்த அழுகையின் பற்கடிப்பு யாருக்கு வரப்போகுது பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்தார் வரப்போகுது. ஆனால் அது அழுகையின் பற்கடிப்பு வேற ஒன்றும் இல்லை, கிரேட் சேட்னஸ், மிகப்பெரிய ஒரு சோகமான கஷ்டமான ஒரு சூழல், ரெக்ரீடு, ரொம்ப ஆழ்ந்த வருத்தம், வழி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ள போக போறாங்க யாருன்னு பத்தி திரள் கூட்ட வகுப்பார். ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சபையாயிடும் சபையாயிடும்னு. சபையை நிறைவடைஞ்சிச்சனா வெல்டன் சொல்லி சபையை சேர்த்துக்கிட்டாருன்னா யார் ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இந்த திரள் கூட்ட வகுப்பார ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அதை போனவுமே பார்த்தோம் டோர் க்ளோஸ், ரிஜெக்ட் கிளாஸ், ரிஜெக்ட் கிளாஸ் தான். அப்படின்னா அந்த டைம்ல பாட்டு பாடுவாங்க இல்லையா, அறுப்பு காலம் சென்றது கோடை காலம் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாட்டு சந்தோஷமான பாட்டு இல்ல, மிக மிக துக்கத்தோட திரள் கூட்ட பாடக்கூடிய ஒரு பாட்டு. ஏன்னா ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட? உலகத்துல எந்த மனுஷன்கிட்டயும் வாங்கல, அவங்க யார்கிட்ட வாங்கிடுவாங்க பாத்தீங்கன்னா தேவன் கிட்டயும் கிறிஸ்து கிட்டயும். உங்களை அதையே அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் அப்படின்ற பேர் மட்டும் வாங்கிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கண்டிஷன்ல நம்ம ஒருவேளை இவ்வளோ வருஷம் நம்ம சத்தியத்துக்குள்ள இருந்துட்டு இந்த பேர் வாங்கிட்டா ஏதாச்சும் யூஸ் இருக்க? ஒரு யூஸ் இல்லை. சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு வந்துட்டோம், அது முழு மனசோட நம்மளுடைய தாளந்துகளையும் நம்ம பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸும் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டா அப்படியா போயிடலாம். ஆனா இது திரள் கூட்டமா நம்ம நின்னோம், நினைச்சு பார்க்கும் போதே டைஜஸ்ட் பண்ண முடியும். உண்மையிலே அதெல்லாம் நம்ம போயிட்டோம்னா பெரிய ஏமாற்றம், அதுக்கப்புறம் சபையா வாய்ப்பே இல்லை. ஒரே சான்ஸ், மிஸ் பண்ண மிஸ் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய ஆண்டவர் பேசுற உண்மை. ஆனா இது யார பத்தி பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தாளந்த வாய்ந்தவர் ரெண்டாம் மரணத்துக்கு போறவர் இல்ல, இது திரள் கூட்ட வகுப்பாரை பத்தி பேசுது. ஆனா நம்ம யாராவது இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் ஊமையில நம்ம சொல்ல வர்றாருன்னா, நான் கணக்கு கேட்க வந்துட்டேன், 1870 வந்துட்டேன், ராஜா வந்துட்டேன், உங்களை பார்த்து வெல்டன் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்குன்னு சொல்லணுமா, உங்களை பார்த்து பிரயோஜன மற்ற ஊழியக்காரன்னு சொல்லணுமா அப்படின்றத நம்முடைய ஆண்டவர் வெயிட் பண்ணிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாருன்னு பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். நம்ம வாழ்க்கை வாழ்றத வச்சுதான் அவர் சொல்லுவார். யோசிச்சு பார்க்கலாம், நம்ம இதுக்கப்புறம் வெல்டன் பேர் வாங்காம வாழ்க்கை வாழாம இருந்தா இம்மிடியட்டா முடிவு பண்ணலாம். இதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை, பயன்படுத்துற தாளந்து, நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் வெல்டன் பேர் வாங்கறதுக்கு மட்டும்தான் இருக்கணும். வெல்டன் பேர் வாங்கிட்டோம், அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டோம், விசுவாசம் உண்மையும் மொத்தமான ஊழியக்கான பேர் வாங்கிட்டோம்னா அதோட சபையினுடைய வாய்ப்பு முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவர் பேசுற உண்மை எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளாடு செம்மறியாடு. அடுத்து டைரக்டா எங்க போவாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சபை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வந்துடும், வெளிப்படை ராஜ்யம் வந்துடும். வெளிப்படை ராஜ்யம் வந்துச்சுன்னா அது முடிவுல என்ன நடக்க போகுது அப்படின்றத குறிச்சு ஒரு தேவ சுத்தமா இருந்தால் அடுத்த வாரம் பார்க்கலாம். சொப்பொறுமையை கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாங்க. இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்ம பிதாவாகி தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் சொத்தத்தை ஏற்படுத்தும். ஆமென்.